Hello friends, welcome to Kala Mom Cooking. In our channel, we Poori Masala. If you go to the hotel, you can get a Poori Kilangu side dish masala. You can get a little bit of 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 a ingredients bit of a little bit of a little bit அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா 4 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ்ல வேக வச்சு எடுத்து மசிச்சு வெச்சுக்கலாம் குக்கிங் ஆயில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஊத்திருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் சூடான உடனே அதுல 1 டேபிள்ஸ்பூன் வந்து கடுகும் 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் 1 டேபிள்ஸ்பூன் வந்து கடலை பருப்பும் இதில ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த உளுத்தம் பருப்பு கடலை பருப்புலாம் பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 4 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நீல வகல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது ரொம்ப பொன்னிறமா வரணும்னு அவசியம் இல்ல லைட்டா கலர் चेंज ஆனா போதும் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம கேலாம் மாம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கனா ஆல் கிளிக் பண்ணீங்க நம்ம போற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ இந்த டைம்ல ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு இதுல வேற எதுவும் மசாலா சேர்க்க போறது கிடையாது வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் இது கூடவே ஒரு நீளமான துண்டு இஞ்சியை பொடி பொடியா கட் பண்ணி இதில ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டைம்ல ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஒரு mix கொடுத்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துர்க்கேன் நீளமா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் வெங்காயம் நாலுனா தக்காளி வந்து ரெண்டு இருந்தா போதும் மசாலாக்கு இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் இது வதங்கன உடனே மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மசாலான்னு பாத்தீனா வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான் இல்ல மிளகாய் தூள் எதுமே நம்ம சேர்க்க போறது கிடையாது ஹோட்டல்ல எப்படி என்ன கலர்ல என்ன டெக்ஸ்சர்ல வருமோ அதே இதல தான் நம்ம சேர்க்க போறோம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த அளவு கரெகட்டான ஒரு டெக்ஸ்சர் இது இப்போ இந்த டைம்ல நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி ஒரு mix கொடுத்துக்கலாம் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம கேலாம் மாம் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஆல் கிளிக் பண்ணீனா நம்ம போற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான தண்ணி ஒரு 1/2 லிட்டர் நான் ஊத்தி இருக்கேன் 500 ml அது கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிருக்கேன் ஒரு 3 நிமிஷம் வெந்ததக்கு அப்புறம் பாருங்க கிரேவி வந்து தன்னால திக் ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணி இறக்கிட வேண்டியதுதான் ரொம்பவே சிம்பிளான டிஷ் தான் நீங்க வீட்ல செஞ்சீங்கனா நம்ம எப்படி ஹோட்டல்ல வாங்குறோமோ அதே டேஸ்ட்ல கிடைக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பூரிக்கு மட்டும் இல்லாம சப்பாத்திக்கும் தோசைக்கு இட்லிக்குமே நல்ல ஒரு அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும் அவ்வளவுதான் फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கேலாம் மாம் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஆல் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் see you on next video bye